மொழி, மதம், இனம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் சமுதாயத்தை பிரிக்க நினைக்கும் பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார். ஹைதராபாத்தில் ஸ்ரீ அரவிந்தர் சர்வதேச பள்ளியில் அரவிந்தரின் வாழ்க்கை குறித்த புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். 75வது சுதந்திர ஆண்டில் பரந்த சமுதாயத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்த ஒவ்வொரு இந்தியரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் சிறப்பான எதிர்காலத்திற்காக பிரிவினைகளை களைவது அவசியம் என்று வலியுறுத்திய அவர், நாம் அனைவரும் நமது மதத்தின் உண்மையான உணர்வு நிலையை பின்பற்றினால் மத ரீதியான பிரச்சினைகளே ஏற்படாது என்றார். தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பவகடாவில் ஸ்ரீ ராமகிருஷ்ண சேவா ஆசிரமத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் காணொலி வாயிலாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கண் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தவிர்க்கக்கூடிய பார்வை இழப்பை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.